பாத்தீங்களா புதிய தளபதி? ஆமா நல்லா இருக்கு தானே, மேக்கிங் செம்மையா இருக்கு. ப்ரோ என்ன ப்ரோ, சிவாஜி வாட அடிக்குது லைட்டா? மாடலாம் கிடையாது, நிஜமா அதேதான். கொஞ்சம் சிவாஜி, கொஞ்சம் நண்பனா? ஆமா நண்பன், சயின்டிஸ்ட் வேற. முக்கியமான படத்தை விட்டீங்களே. ஆ லிங்கா, லிங்கா வாட கூட வச்சது லைட்டா. இல்ல முக்கியமான படத்தை விட்டீங்களேன்னு பீஸ்டா சர்க்காரு. ஓ ஆமா சர்க்காரு, ஆமா சர்க்காரு சர்க்காரு. இல்ல இந்த ட்ரெயின் பைட்லாம் பார்த்தா லிங்கா படத்துல தலைவர் சண்டை போடுறதுல அதே மாதிரி பண்ணிருக்கா போல. அது இல்ல அது இது நான் நினைச்சேன் தமிழ் படம் ஸ்பூஃப் தானே இது இல்லையா? விளையாட்டுகளாடிக்கிறாரு. ஆமா அந்த நடக்கிற ஸ்டைலே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அவர் ஓடி வர ஸ்டைல் பாத்தீங்களா, இல்ல எம்ஜிஆர் மாதிரியே ஓடுற போல. சைடுல சைடு வாக்கில ஓடி வரல எம்ஜிஆர், அந்த மாதிரி ஓடுற போல. அவர் வந்து அனிமேஷன் இருந்தா தெரியுது பாக்கறேன் ப்ரோ. அதான் அவரை மட்டும் பார்த்தா அனிமேஷன் கேரக்டர் பண்ணி விட்டா மாதிரி. சொல்லுங்க அரவிந்த், என்ன இருக்கீங்களா? என்ன என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? லெஜெண்ட், நம்ம புதிய தளபதி இருக்காருல லெஜெண்ட் சரவணா. ஆமா லெஜெண்டரா? ஆ அவரு, அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். ட்ரெய்லர் பாத்தீங்களா? இல்ல இல்ல நான் பாக்கல, இப்பதான் பாக்குறேன். நீங்க தளபதியோட ட்ரெய்லர் பார்க்காம எங்க அரவிந்த், நீங்க வெளியே போயிட்டு ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வாங்க. அரவிந்த் வரும்போது அப்படி கவிதை நான் கூட்டி இருக்கேன். ஆமா அதுல ஒரு டைலாக் வருது சயின்டிஸ்ட்லயே, ஒரு ரொம்ப என்னது யாராவது பார்த்தேன் ஒரு தடவை. அவங்க ஈஸ்ட கோஆபரேட் பண்ணல அதுவா? அது மாதிரி ஏதோ ஒரு வருது சயின்டிஸ்ட்லயே, ரொம்ப மோசமான சயின்டிஸ்டா என்னமோ சொல்றாங்க. மக்கள் ஆதரவு தராங்க போல இருக்கு. அப்புறம் அதே மாதிரி ஏதோ கார்பரேட் வந்து அவருக்கு ஏதோ என்ன அந்த காயினை மட்டும் சுண்டி உள்ள, காயினை மட்டும் சுண்டி விட்டுருந்தா அப்படியே சிவாஜி தான் அது. அது அது மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன், அது மட்டும் வரல. மேபி படத்துல மேபி வந்தாலும் வரலாம். இல்ல என்னன்னா அவர் இருக்கிற ஹைட்டுக்கும் அவரோட உடம்புக்கும் ஒருத்தன் பல்கா இருக்க போட்டு பழகிற அவள, அதான் அதான் ஏத்துக்க முடியல. சிவாஜி மாதிரி ஒரு படம் நடிக்கணும்னு சொல்லிட்டாப்ல போல, அந்த டைரக்டர் அப்படியே எடுத்துட்டான் போல இருக்கு. அதே டெய்லர் அதே வாடகை அப்படியேதான் இருக்கும். ஆமா கிடையாது. கண்டுக்காம நிஜமா ப்ரோ, சாங் அந்த பிஜிஎம் எல்லாம் நல்லாதான் இருக்கு, அண்ணாச்சி மட்டும் ஒதுக்கி வச்சிருங்களேன், நல்லாதான் இருக்கு எல்லாமே. அண்ணாச்சி இல்லாம வந்து படம் நல்லாதான் இருக்கு. நல்லா செலவு பண்ணிருக்காங்க. ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ, அவரோட இதுக்கெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு 2% தான் செலவு இதெல்லாம். அவரு அவர் படத்துக்கு ஒரு 2% செலவு பண்ணல. இப்போ வந்து என்னன்னா அடுத்து வந்து நீங்க புது இன்னொரு புது ஹீரோ வந்து கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். அது யாரு?
போதிஸ் ஓனர் நல்ல ஆச்சி மசாலா கம்பெனி அவர்லாம் நடிப்பார்னு எதிர்பார்க்கறேன். அவர் நடிக்க மாட்டாரு ஓகேவா. அவர் வந்து என்னன்னா இதோட நிறுத்துவாரு. போதிஸோட ஓனர் வந்து வந்துருவாரு. போதிஸ் ஓனர் யாரு தெரியல சரியா? போதிஸ் புது ஆட்லாம் போய் பாருங்க. நான் ப்ரோ நான் டிவி பார்த்தே பல மாசம் ஆச்சு, டிவி பக்கமும் போறது கிடையாது. யூடியூப்ல இருக்குதுப்பா. சரிங்க நான் பாத்துட்டு வரேன், அப்படியே லைன்ல இருங்க. அதோட டைரக்டரும் நம்ம ஜேடி ஜெரி தான். மியூசிக் டைரக்டரும் அதே ஹாரிஸ் ஜெயராஜ் தானா? அதே தான். தொழிலதிபர் எல்லாம் ஹீரோவாக்கி விட்டுறாங்க போல இருக்கு. நடிகர் ஆசிரியர் கொடுத்து இவங்களும் வந்து அதே மாதிரி ஸ்டண்ட் கிண்ட்டு ஆக்ஷன்லாம் பார்த்தா ஹீரோஸ் பண்ற மாதிரியே பண்றாங்க. அவங்க ஹீரோஸோட இமேஜே காலி பண்ற மாதிரி ஃபீல் ஆகல உங்களுக்கு? எனக்கு வந்து இது வந்து இந்த பேரடின்னு வாங்க பாத்துருக்கீங்களா? ஆமா ஆமா, ப்ரூஃப் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. இல்ல நம்ம ஹீரோஸ் பண்ணும்போது நமக்கு அதை பாக்குறோம், நம்ம ரொம்ப அப்ரிசியேட் பண்றோம். இவங்க பண்றதும் அதே மாதிரி அதே டெக்னிக்கா அதே மாதிரி. ராஜா மதிந்திரோ போட்டி சார்ல கமல் தான் வச்சிருக்காரு. எதுல கமல்? கமல் ஒரு நினைச்சு பாப்பார்ல சின்ன வயசுல கிரும்பி அந்த அடுத்து. அது இல்ல, அது இல்ல, வயசான கொஞ்சம் வயசான மாதிரி இருப்பாரு. கரெக்டா இருக்கான் இவங்கெல்லாம் வேற வேலையே இல்ல போல. இப்ப பாருங்க ஒரு வருஷம் போறான் ப்ரோ அவன். அவன் அப்படிதான் போவான். இல்ல பக்கத்துல சிட்டிசன் சரணா ஒரு ஸ்பேஸ் போட்டுருக்காரு, அங்க எங்கனா போயிருக்கானா? போயிருவான், ஸ்பீக்கர்ல போய் உட்காருவான். கண்ட கர்மத்தையும் வேலை போடுவான். டெலிட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பண்ணி விட்டு மொத்தமா ஸ்பேஸே க்ளோஸ் பண்ணி வச்சிருவான் பாருங்க. சரியா சரண் ப்ரோ, அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறேன். வேல்ராஜ் ரூபினரசு காசுதான், வேற என்ன? அடுத்த படம் நடிப்பாரோ இந்த படத்துக்கு அப்புறம்? ஆமா, பாபி சிம்ஹா லெவல்ல கூட பார்க்க முடியலங்க இவர. இல்ல அதுல கூட பாபி சிம்பா மொக்கையா நடிச்சாலும் நமக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. இவர் அந்த லெவல்ல கூட நம்ம யோசிக்க முடியல, இவரெல்லாம் சினிமால யோசிக்கவே முடியல. உனக்கு தெரிஞ்சீங்க, பாபி சிம்பா வந்து கார்த்திக் சுப்ராஜ் படத்தை தவிர்த்து வேற எந்த படத்துலயும் பார்க்க முடியாது. பார்க்க முடியாது, நம்மளால பார்க்க முடியாது. அவரோட யாருக்கும் டேர்ம்ஸ் ஒத்து வரல தானே? இல்ல வேற ஏதோ ரீசன்ஸ் டேர்ம்ஸ் இல்ல, அது என்னமோ தெரியல. கார்த்திக் சுப்ராஜ் படத்துல மட்டும் அவன் வந்து ஆக்சுவலா நல்ல நடிகன்றது வந்து நல்லா ப்ரூவ். ஆனா மத்த படத்துல எதுலயும் இல்ல, அவன் நடிக்கிறான்ற மாதிரியே எனக்கு தெரியுது. அந்த கேரக்டர் அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு கேரக்டர் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவன் நிறைய படம் நடிக்கிறாங்க. சாமி டூலாம் நடிச்சான், பாகம் முடிஞ்சது. சாமி டூ படமே நல்லால, எதுக்கு தேவையில்லாம அந்த சாமிங்கிற பேரை கெடுத்தாருனே தெரியல. ஹரி மகான் படம் பாத்தீங்களா? ஆஹ், மகான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதுல எப்படி இருந்தது? அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அந்த கேரக்டர். பேட்டை படத்துல பாத்தீங்கல்ல,
பேட்டலையும் நல்லா இருந்துச்சு. அது நீங்க சொல்றது மாதிரி கரெக்டா தெரியுது, பாபி சிம்ஹாங்கு நல்லா ரைட் பண்றாரு அவரு. ஆனா மத்த படத்துல அந்த அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.